ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் எப்படி பிரியாணி பண்ணுறதுன்னு தான் சொல்ல போகிறேன். இது ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும், கண்டிப்பாக எல்லோரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 20 காஷ்மீரி ரெட் சில்லியை ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. நாம் இன்றைக்கி 1 கிலோ அளவுக்கு பிரியாணி செய்ய போகிறோம். இதுக்கு கண்டிப்பாக காஷ்மீரி ரெட் சில்லி தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு மசாலா ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஒரு மிக்சி ஜார் வச்சுக்கோங்க, 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இந்த பிரியாணியை பொறுத்த வரைக்கும் சின்ன வெங்காயம் ரொம்ப மஸ்ட். சின்ன வெங்காயம் தான் ரொம்ப டேஸ்ட் கொடுக்குறதே. ஸோ கண்டிப்பாக சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும். ஒரு 5 பாதாம் பருப்பு சேர்த்துக்கோங்க. பாதாம் பருப்பு இல்லைனா முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. 8 பீஸ் நாட்டு பூண்டு சேர்த்துக்கோங்க. நல்லா தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. 4 பீஸ் அளவுக்கு இஞ்சி பீசஸ் சேர்த்துக்கோங்க. பூண்டோட மெஷர்மெண்ட் அதிகமாக இருக்கணும், இஞ்சியோட மெஷர்மெண்ட் கம்மியாக இருக்கணும், அது போல் பார்த்துக்கோங்க. 1 பிரிஞ்சி இலை நான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா 2 பீஸ் பட்டைத்துண்டு, ஸ்டார் அனீஸ் 1 பீஸ் சேர்த்துருக்கேன், 2 கிராம்பு, 1 ஏலக்காய், கொஞ்சமாக ஜாதிக்காய் பீஸு. ஜாதிக்காய் பீஸ் ரொம்ப கொஞ்சமாக சேருங்க, ஒரு பிஞ்ச் சேர்த்தா போதும். 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே சேம் ஸ்பூனாலே எடுத்துக்கோங்க மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே. 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், வால் மிளகுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மிளகு எடுத்துக்கோங்க, அது 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க வால் மிளகு. 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி, முழு மல்லி. இப்போ நம்ம இது கூட புதினா கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். புதினா 75% இருக்கணும், மல்லி 25% இருக்கணும். ரெண்டும் சேர்த்து 1 கையளவு ஆட் பண்ணிக்கோங்க, அதிகமாக சேர்த்துறாதீங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற காஷ்மீரி ரெட் சில்லியை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வாட்டர் இல்லாமல் அரைங்க, வாட்டர் தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி அரைங்க. இப்போ நம்ம இதை பேஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பாஸ்மதி ரைஸை ஊற வச்சுக்கலாம். பாஸ்மதி ரைஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு உள்ள வாட்டரை கீழே ஊற்றிட்டு எகெயின் எடுக்கிற வாட்டரை நம்ம பிரியாணி தண்ணிக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அதுபோல் அரிசியோட மெஷர்மெண்ட்டும் சிக்கனோட மெஷர்மெண்ட்டும் ஈக்குவலாக இருக்கணும், அது போல் பார்த்துக்கோங்க. இதை போல் வாட்டர் எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அரிசியில் கொஞ்சமாக வாட்டர் ஊற்றி இது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில், எந்த ஆயில் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. ரைஸ் நல்லா தனித்தனியாக வரும். இது கூடவே இதை போல் போட்டு ஊற வச்சிட்டாலும், நெய் இருந்தால் நெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், வாசனையாக இருக்கும். இது போல் சிக்கன் பீசஸை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணி பெருசாக இருக்கிற பீசஸ் எல்லாம் இடையில கோடு போட்டு இதை போல் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பிரியாணி கடாய் வச்சிடலாம். கடாய் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதும் இது கூட நம்ம பட்டரை சேர்த்துக்கலாம். பட்டரை மட்டும்தான் சேர்க்கணும்னு கிடையாது, நெய் கூட சேர்த்துக்கலாம். நெய் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நெய் 50%, சன்ஃப்ளவர் ஆயில் 50% சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பட்டரை பேனில் எல்லா இடத்துலையும் படுற அளவுக்கு தடவி விட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லா அடிப்பிடிக்காது. பட்டர் ஹீட் ஆனதும் இது கூட 2 பட்டை, 1 பிரிஞ்சி இலை, 1 ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சமாக ஜாதிக்காய், 1 ஸ்டார் அனீஸ் சேர்த்துருக்கேன் நான். இதெல்லாத்தையும் நல்லா செவக்க புரிய விடுங்க. இந்த ஸ்பைஸ் ராக்கில் இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, கண்டிப்பாக அதை கருகிடக்கூடாது. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் நல்லா புரிய விடுங்க. கருகிட்டுனா இதோட டேஸ்ட்டே டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிடும். இப்போ இதெல்லாம் நல்லா புரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் போட்டு புரிய விட்டுறலாம். பெருஞ்சீரகமும் கருகாமல் பார்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. இது கூட இப்போ 1 கை அளவுக்கு புதினா ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக ஒரு வதக்கு வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு இப்போயவே நாம் ஆனியனும் சேர்த்துக்கலாம். நான் நல்லா 2 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். 1 கிலோ செய்கிறதுனால வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். வெங்காயத்தை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுக்கணும். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக செவந்து வதங்குறதுல தான் பிரியாணியோட டேஸ்ட்டே இருக்குது. ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. வெங்காயத்தில் நல்லா கொஞ்சம் சால்ட் யூஸ் பண்ணி நீங்கள் வதக்குனீங்கன்னாக்கா கொஞ்சம் ஈஸியாக வதங்கிடும். ஸோ சால்ட் எல்லா இடத்துலையும் படுற லெவலுக்கு நீங்கள் சால்ட் போட்டுக்கோங்க. பிரியாணியை பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் சால்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் கைவிடாமல் அடிப்பிடிக்காத லெவலுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிடுங்க. பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் 1 பெரிய தக்காளியை சாப் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணியை பொறுத்த வரைக்கும் வெங்காயத்தோட மெஷர்மெண்ட் அதிகமாக இருக்கணும், தக்காளியோட மெஷர்மெண்ட் கம்மியாக இருக்கணும். 100% வெங்காயம் எடுத்துருக்கீங்கன்னா அதில் 25% தக்காளி யூஸ் பண்ணிக்கோங்க.
தக்காளி ஈஸியாக வதங்கிறதுக்காக நாம் இப்போ இதில் லிட் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும், தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும், அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ இதில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு, தக்காளி எல்லாம் வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணுங்கள். இந்த பேஸ்ட்டில் என்னென்ன இன்க்ரீடியன்ட் கலந்துருக்கேன் அப்படிங்கிறத வீடியோவில் ஃபஸ்ட்லேயே நான் சொல்லியிருப்பேன். ஸோ யாராவது ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா வீடியோவுக்கு ஃப்ரண்டில் போயிட்டு பாருங்கள். இப்போ இந்த மசாலாவோட ராஸ்மல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுங்க. இந்த மசாலா கூட அதிகமாகலாம் வாட்டர் சேர்க்காதீங்க, ஜஸ்ட் அந்த மிக்சியை கழுவின தண்ணி இருந்துச்சுன்னா அதை வேணும்னா இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. வேறு நிறையா வாட்டர்லாம் ஆட் பண்ணிடாதீங்க. நல்லா மசாலா ராஸ்மெல் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கலர் டோட்டலாக சேஞ்ச் ஆகி வரணும், அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்பப்போ கரண்டியால் கிண்டி விடுங்க. பாருங்கள், இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு நல்லா எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு, அதில் இருக்கிற வாட்டர்லாம் கம்ப்ளீட்டாக ட்ரைன் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர் யூஸ் பண்ணிக்கலாம், புளிக்காத தயிராக யூஸ் பண்ணுங்கள். 1/2 லெமனும் இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம பிழிஞ்சு விட்டுடலாம். பிழிஞ்சு விட்டுட்டு எல்லா இடத்துலையும் இது படுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி 1/2 மினிட்டுக்கு எகெயின் வதக்கி விடுங்க. நீங்கள் எந்த பாத்திரத்தில் பிரியாணி செஞ்சாலுமே அந்த பாத்திரம் அடியில் பிடிக்காத லெவலுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் பீஸஸை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். எப்பயுமே சிக்கன் பீஸ் பண்ணும்போது பிரியாணிக்கு நல்ல பெரிய பெரிய பீஸாக பீஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ரொம்பவே அது சாப்பிடும்போது சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன பீஸ்னால் ஈஸியாக கரையிறதுக்கு சான்ஸ் இருக்குது, பிரியாணியில் கிடக்கிறதே தெரியாத மாதிரி இருக்கும். ஸோ பெருசாகவே கட் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ இந்த மசாலா சிக்கன் எல்லாம் சேர்ந்து 1-2 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மசாலாவோட சிக்கன் சேர்ந்து வேகட்டும். அது வரைக்கும் அதுக்கான டைமை விடுங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம சிக்கன் சாப்பிடும் போது இந்த மசாலாவோட ஸ்பைசஸ் எல்லாமே சிக்கனில் இறங்கி ரொம்ப நல்லாயிருக்கும். உடனே நீங்கள் வாட்டர் ஊற்றி அரிசி போட்டுறாதீங்க. இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு 2 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா மசாலா சிக்கன் எல்லாமே நல்லா மிங்கிள் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் பிரியாணிக்கு தேவையான வாட்டரை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 கப் நீங்கள் தண்ணி யூஸ் பண்ணுங்கள். இதான் மெஷர்மெண்ட். நீங்கள் எத்தனை கப் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜ்லேயே சால்ட் செக் பண்ணிக்கோங்க, சால்ட் தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த வாட்டர் நல்லா கொதிச்சு வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் ஊற வச்சுருக்கிற அரிசியை பாஸ்மதி ரைஸை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்மதி ரைஸை ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஊற வச்சதுக்கப்புறம் நீங்கள் கையால் போட்டு வாஷ் பண்ணாதீங்க, ஏன்னா அரிசி உடஞ்சிரும். ஸோ அடியில் நல்லா கரண்டி விட்டு எல்லா இடத்துலையும் பாஸ்மதி ரைஸ் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிண்டி விடுங்க. மேலாப்பில் கிண்டி விட்டிங்கனாக்கா பாஸ்மதி ரைஸ் உடஞ்சிரும். ஸோ எப்போ நீங்கள் பாஸ்மதி ரைஸ் போட்டுட்டு பிரியாணியை கிண்டினாலும் அடிப்பார்ட்லேருந்து கிண்டி விடுங்க. இப்போ இந்த வாட்டரெல்லாம் சுண்டுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், நல்லா குறைஞ்சி வரட்டும். இப்போ இது கூட 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா பிரியாணி நம்ம தம் பண்ணும்போது நல்லா உதிரி உதிரியாக வரும். இப்போ வாட்டர் எல்லாமே நல்லா ட்ரைன் ஆகிடுச்சு, இந்த ஸ்டேஜில் நம்ம தம் வச்சிட வேண்டியது தான். தோசைக்கல்ல நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க, அது மேலே இந்த பிரியாணி பேனை வச்சுக்கோங்க. தோசைக்கல்ல ஹீட் ஆகும்போது ஹை ஃப்ளேமில் இருக்கணும், பிரியாணி பேன் வச்சதுக்கப்புறம் ஸ்டவ் கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் இருக்கணும். 20 நிமிஷத்துக்கு நீங்கள் தம் வைங்க. 20 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப அமேசிங்காக வந்திருக்குங்க, சான்ஸே இல்லை அரோமா. பாருங்கள், ரைஸ் எல்லாமே நல்லா செப்பரேட்டாக வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் புதினா கூட ஆட் பண்ணிக்கலாம், நெய் கூட போட்டுக்கலாம், இன்னும் நல்ல ஃப்ளேவர் அதிகமாக கொடுக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி உங்கள் வீட்டில் பிரியாணி செஞ்சு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு.